லியோ அக்டோபர் 18 புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை அமெரிக்காவில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு, ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றிய சின்ன அவுட்லைன் வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து சினிமார்க் அப்படின்ற ஒரு தியேட்டர் செயினோட ஆப்பு. இதில் லியோ படம் ஒரு 6 தியேட்டரில் நாங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்டி தியேட்டர், 5:30 ஷோ, 5:30 சாயந்தரம் இங்கே புதன்கிழமை. நம்ம இந்தியாவில் வந்து வியாழக்கிழமை காலையில் 7:00 ஷோ அது. அங்கே ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 5:30 ஷோ, ஒரு 4 பேர் போகணும்னா என்ன செலவாகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 5:30 செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தோம்னா இந்த ஆடிட்டோரியத்தில் கிட்டத்தட்ட 75% சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஒரு டிக்கெட் வந்து $25 போட்டிருக்கானுங்க. இப்போ ஒரு 4 பேர் உட்காரணும் அப்படின்னா, 4 பேர் போகணும்னா இதை போட்டு பார்க்கலாம். 1, 2, 3, 4 டிக்கெட் போகணும்னா எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்போம். ஸோ 4 டிக்கெட், ஒரு டிக்கெட் $25, கார்டில் ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபுட்டை சும்மா ஓடுவாங்களே, ஃபுட்டையும் நம்ம ஆர்டர் பண்ணுவோம், சின்ன ட்ரிங்க் ஃபுட்டையும் ட்ரிங்கையும். ஸோ இந்த காம்போஸ் என்ன காம்போஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த காம்போ வந்து ஒரு லார்ஜ் பாப்கார்ன், அப்புறம் வந்து 2 ட்ரிங்க்கு. ஸோ இதை நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஒரு பாப்கார்ன், இங்கே இருக்கிற பாப்கார்ன் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது 2-3 பேர் சாப்பிட்லாம். ஸோ ஒரு பாப்கார்ன், அதேமாதிரி ட்ரிங்க்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ லார்ஜ் ட்ரிங்க்கு, ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து கோக், ட்ரிங்க் காம்போ, ரெகுலர் ரைஸ், 100 ட்ரிங்க் ஆட் பண்ணிப்போம். ரெண்டு பேர் இருக்கோம் இல்லையா, 2 ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட். அப்புறம் இங்கே பசங்களுக்கு வந்து இந்த ஐசின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து இந்த ஐசி ஒரு 2 ஆர்டர் பண்ணிவிடுவோம். 2 பசங்க, ஸ்மால் ஐசி, மீடியம் ஐசி, லார்ஜ் ஐசி, 5, 5.5, 6. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸில், பட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த லார்ஜ் ஐசியை ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு 2 ஆர்டர் பண்ணுவோம். 2, ஸோ 2 செரி போட்டுருவோம், அதையும் ஆட் டு கார்ட் போட்டுருவோம். ஸோ இப்போ ரிவ்யூ ஆர்டர் போட்டோம்னா, 4 டிக்கெட் $100, ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஒரு 41, டெலிவரி சார்ஜ் 2, சப் டோட்டல் 143 டாலர். சப் டோட்டல் தான் போட்டிருக்கிறான் இல்லையா. இப்போ வந்து ஆக்சுவல் டோட்டல் என்னென்னு பார்க்கலாம். செக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா, டோன்ட் ஃபர்கெட் ட்ரிங்க், வேணாம் தம்பி ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ செக் அவுட் போகிறோம். போனோன்னா $163.57 காமிக்குது. அதாவது டிக்கெட் வந்து $100, ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஒரு $41, ஆன்லைன் டிக்கெட் ஃபீ ஒரு $8, டெலிவரி சார்ஜ் ஒரு $2, டேக்ஸ் வந்து ஒரு 12.5. ஸோ டோட்டல் வந்து 163.57 டாலர். ஸோ இதனோட ஈக்குவலண்ட் இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு டாலரோட மதிப்பு $83 நினைக்கிறேன். ஸோ $83 போட்டு ஒரு $164 போட்டோன்னு வைங்க, கிட்டத்தட்ட ₹13,000 வருது. ஸோ ₹13,000 செலவு பண்ணால் தான், மினிமம் செலவு பண்ணால் தான் இந்த படத்தை தியேட்டரில் போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியும். இதை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டரில் போய் பார்க்க போகிறோமா இல்லையா அப்படின்றத பற்றி யோசித்து சொல்கிறோம். இது இல்லாமல் பெட்ரோல் செலவு அது இதுன்னு இருக்கும், பட் இதுதான் ஒரு ஆவரேஜ் செலவு. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம், ஒரு மேஜரான படம் இங்கே அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிறப்போ FDFS பார்க்கணுன்னா இதுதான் செலவு. ஓகே நண்பர்களே, பார்ப்போம்.